Welcome, this is King Mobiles, Vellore number one multi-brand mobile showroom. In this video, we will October month launch our mobile shop. If you are video, please King Mobile channel. Subscribe to the subscribe to the video. October month, we launch mobile launch. October month, we Diwali. Diwali, India, we have mobiles upgrade. Purchase. Last month, there are many models launched. In this month, the major mobiles launched in the Google Pixel 7 series. That is, Android, Apple, Apple, phones, and Apple. First, வந்து சில பேர் வந்து Samsung சொல்வாங்க அடுத்து சொல்ற ஆப்ஷன் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா Pixel தான் Pixel வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டியா இருக்கும் phone Googleோட டைரக்ட் phone அப்படிங்கறனால பாத்தீங்கன்னா இதுல வந்து வேற எந்த Android phone லயுமே இல்லாத சில features வந்து இருக்கு அதுவும் என்ன அப்படினு பார்க்கலாம் First Pixel 7 and 7 Pro So 7 and 7 Pro பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து October மாசம் launch ஆக போகுதுனு சொல்லிட்டு Google வந்து official announce பண்ணிட்டாங்க 6.3 inch display ஓட வருதுங்க Pixel 7 இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OLED Full HD Plus display வருது அப்படினு சொல்லிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா processor processor வந்து இப்போ Snapdragon MediaTek இல்லாம Google பாத்தீங்கன்னா Tensor GT அப்படிங்கற ஒரு processor வந்து வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்த Google Pixel 6 series லயும் பாத்தீங்கன்னா இந்த Tensor processor தான் இருக்கும் Tensor processor வந்து நீங்க யோசிக்கவேனா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு processor அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன யூனிக் ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமராஸ் வந்து எப்பவுமே Google Pixel ல உங்களுக்கு பிக்சல் வந்து ಜಾஸ்தியா இருக்காது மெகா பிக்சல் சொல்றேன் அது வந்து கம்மியா தான் இருக்கும் பட் உங்களுக்கு இருக்கிற குவாலிட்டி பாத்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கும் இப்போ Pixel 7 ல பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலோட வருதுன்னு சொல்லிருக்காங்க அண்ட் அல்ட்ரா வைட் பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கொடுத்திருக்கதா சொல்றாங்க சோ பேக் கேமரா வந்து உங்களுக்கு டுவல் கேமராஸோட வருது செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 மெகா பிக்சலோட அப்கிரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா வேற எந்த Android phone லயுமே இல்லாத என்ன ஃபீச்சர் அப்படினு கேக்குறீங்களா இல்ல வந்து Android 13 ஓட வருதுங்க phone வரும்போது இப்போ நமக்கே தெரியும் உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா Android phones லுமே வந்து ஒன்னு Android 12 இருக்கும் அப்படி இல்லனா Android 11 இருக்கும் இப்போ Google Pixel 7 and 7 Pro பாத்தீங்கன்னா வரும்போது உங்களுக்கு Android 13 ஓட வருது 7 and 7 Pro க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு கேட்டிங்கனா Google Pixel 7 ல வந்து நம்ம dual cameras பாத்தோம் Google Pixel 7 Pro ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து triple camera setup ஓட வருதுன்னு சொல்லிருக்காங்க 48 megapixel telephoto lens வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து 5x optical zooming பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க அதலாம பாத்தீங்கன்னா Google Pixel 7 Pro வந்து உங்களுக்கு போனோட சைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் 5000 mAh பேட்டரியோட வருது 30 watts fast charging capabilityோட வருதுன்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா நீங்க வந்து Android ல ஒரு நல்ல போனுகாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா Pixel 7 series வந்து கண்டிப்பா ஒரு must buy phone அப்படினே சொல்லலாம் பிரைஸ் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படினு கேட்டிங்கனா Google Pixel 7 பாத்தீங்கன்னா ஒரு 60,000 range ல வரும்னு சொல்றாங்க Google Pixel 7 Pro பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75,000 80,000 range க்கு வரும்னு சொல்றாங்க memory and ram 12GB ram ல இருந்து 256GB memory அப்படினு நிறைய variants இருக்கு அந்த variant க்கு ஏத்த மாதிரி prices வந்து மாறலாம் அடுத்து நம்ம பார்க்க போற மொபைல் OnePlus Nord 3 OnePlus ல வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியான premium mobilesலாம் வந்து sale பண்ணி உங்களுக்கு bore அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய Nord series வந்து launch பண்ணிட்டு இருக்காங்க Nord series ல வந்து என்ன advantage அப்படினு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு mid segment mobile உங்களுக்கு வந்து price ஜாஸ்தியா இருக்குது அதே நேரத்துல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன OnePlus Nord OnePlus Nord 2 OnePlus Nord CE எல்லாமே வந்து சூப்பர் ஹிட்டான மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து OnePlus Nord 3 வந்து லான்ச் ஆக போறதா சொல்லியிருக்காங்க இதுல வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனுடைய சைஸ் வந்து 6.7 இன்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 120 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீடியடெக் டைமென்சிட்டி 8100 ப்ராசஸரோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசஸர் அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் 8 மெகாபிக்சல் அண்ட் 2 மெகாபிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போ கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலோட வரும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு அண்ட் உங்களுக்கு வந்து OLED பேனல் கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேம் அண்ட் மெமரி காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 12GB ரேம் வரைக்கும் காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இருக்கிற OnePlus Nord 3 ஓட பிரைஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 35,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கம்மி விலையில் உங்களுக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷனோட ஒன் ப்ளஸ் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் ப்ளஸ் Nord 3 கரெக்டான சாய்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஓப்போ A77S ஓப்போக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்க தாங்க செய்கிறாங்க ஏன்னா ஓப்போட ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும் அதே நேரத்தில் ஸ்லிம்மாக இருக்கும் ஓப்போ A77Sோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியடெக் ஹீலியோ G35 ப்ராசரோட வருதுங்க ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB 128GB இந்த மாதிரி வேரியன்ட்ஸ் இருக்குது கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் கேமரா டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh கொடுத்துருக்காங்க 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க 6.5 இன்ச் LCD பேனல் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு கம்மியான ரேட்டில் கொஞ்சம் ஆல்ரவுண்டிங் ஃபோனாக இருக்கணும்
நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்கணும், இப்போ ஃபேமிலி யூஸுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓப்போ A77S வந்து கரெக்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரேஞ்சில் வரும். அதே நேரத்தில் ஓப்போ பிடிச்சவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ M5S. எங்களை விட வேறு யாரும் விலை கம்மியாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக்கோ வந்து ஒரு தடவையும் வந்து மாடல்ஸ் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீடியா டெக் ஹீலியோ G95 ப்ராசரோட வருது. கிட்டத்தட்ட 6GB DDR4 ரேம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120GB வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 MP பர்மினல் லென்ஸ், 8 MP வைட் லென்ஸ், 2 MP டெப்த் சென்சார், 2 MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 MP கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி அண்ட் 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசர் வைஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கு இல்லைங்களா? ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 15,000-16,000 ரேஞ்ச் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விலை கம்மியாக யாராவது வந்து எனக்கு நல்ல ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போக்கோவை பீட் பண்ணுறதுக்கு போக்கோ அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் சூப்பராக இருக்கு. ஸோ இந்த தீபாவளிக்கு போக்கோ M5S மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ V25e. விவோவில் வந்து இந்த வி சீரீஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் சீரீஸுங்க. அதில் வந்து விவோ V25 இ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விலை கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 20,000-22,000 ரேஞ்சிலே வந்துடும் சொல்கிறாங்க. ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா டெக் ஹீலியோ G99 ப்ராசரோட வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோனோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.44 இன்ச் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HD+ டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருதுங்க. விவோ V25e பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+ டிஸ்பிளே, 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருதுங்க. அண்ட் இதோடைய ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB வரைக்கும் ரேம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெமரி பார்த்தீங்கன்னா 128GB காம்பினேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 MP, 2 MP, 2 MP சொல்லிட்டு ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 MP கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை மென்ஷன் பண்ணி ஆகணும், விவோ வி சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா எப்பவுமே பவர்ஃபுல்லாக கொடுப்பாங்க. இப்போ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 32 MP வர ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு 16 MP தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி கேப்பபிலிட்டிஸ். ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு 44 W ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஓவரால் உங்களுக்கு வந்து கேமரா வைஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன், ஃபாஸ்ட் சார்ஜிங் வைஸ் கொஞ்சம் நல்லா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னா விவோ V25e தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா MI 12T Pro. எம்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விலை கம்மியான மொபைல்ஸ் வாங்கி பழகிருப்போம். பட் இப்போ ரீசெண்டாக வந்து எம்ஐ வந்து ப்ரீமியம் மொபைல்ஸ்லேயும் வந்து ஒரு ரவுண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல நல்ல மாடல்ஸ், நல்ல நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்னாப் ட்ராகன்லேயே இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12GB ரேம் அண்ட் 256GB மெமரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ளாக்ஷிப் மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 MP கேமராவோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கேமராவில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக MI 12T Pro வந்து உங்களுடைய ஐஸை வந்து கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மாடலாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்டு வித் MI ஃபார் MI 12T Pro. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா IQ 10 Pro 5G. ஐக்யூவில் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன எல்லா மாடல்ஸுமே சூப்பர் ஹிட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து விலை கம்மியாக இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷன் சூப்பராக இருக்கும். யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்தது எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ IQ 10 Pro 5G வந்து என்னென்ன நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வேறு எந்த மொபைலுமே நீங்கள் கேள்விப்படாத ஒரு ஃபீச்சர் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ 120 W ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னாலே 0-15 minutes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% சார்ஜ் ஆயிரும். இதில் வந்து 200 W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் வந்து நல்லா பெருசாக இருக்குது, குவாட் கேமரா செட்டப்போடு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசர் வைஸ் வந்து என்ன ப்ராசர் கொடுக்க போகிறாங்க, மீடியா டெக்கா ஸ்னாப் ட்ராகனா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். ஸோ IQ வந்து நீங்கள் எதாவது ஃபோன் வாங்கணும்னு வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி IQ 10 Pro 5G எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme GT Neo 4. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா Realme GT Neo 3D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பண்ணும்போது Realme GT Neo 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கேமிங் மொபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற ஒரு கேமிங் மொபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Realme GT Neo 4 ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1 ப்ராசரோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP, 8 MP அண்ட் 2
மெகாபிக்சலோட வரும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரியல்மி ஜிடி நியோ ஃபோரும் வந்து நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி டுவெல் சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் ஃபோன் பெருசாக இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷன் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா டெக் டைமென்சிட்டி 820 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா பேக் கேமரா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல் அண்ட் 2 மெகாபிக்சல். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5100 mAh வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 GB ஸ்டார்ட் ஆகுது, 64 GB மெமரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஓவரால் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13,000 நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக பேசிக் ரேஞ்சில் அதே நேரத்தில் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபோன் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா MI 12 சீரிஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Moto G72. மோட்டோவில் வந்து சைலண்டாக ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிகிட்டே தாங்க இருக்காங்க. அதே மாதிரி மோட்டோவில் வாங்குற கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவில் கொடுக்குற குவாலிட்டி. மோட்டோ G72 பார்த்தீங்கன்னா ப்ராசர் பொறுத்த வரைக்கும் மீடியா டெக் ஹீலியோ G99 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 108 மெகாபிக்சலோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோடைய ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 6 GB 8 GB அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ் இருக்கு. மெமரி பார்த்தீங்கன்னா 64 GB 128 GB அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ் இருக்குங்க. பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் மோட்டோ G72 ப்ரைஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18,999 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு மோட்டோலோடைய குவாலிட்டி, மோட்டோலோடைய ப்ராமிஸ் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மோட்டோ G72 வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Vivo X80 Pro Plus. எனக்கு ஆண்ட்ராய்டில் வந்து கேமராவில் சூப்பரான ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் தாங்க. இந்த ஃபோனை பீட் பண்ணுறதுக்கு வந்து ஆண்ட்ராய்டில் வேறு ஃபோன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேறு எந்த ஃபோனோட இந்த ஃபோனுடைய கேமராஸை கம்பேர் பண்ணாலும் இது வந்து ஓரளவுக்கு ஈடு கொடுத்துரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 சாம்சங் லென்ஸ் இதில் இருக்குங்க, 50 மெகாபிக்சல். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த Vivo X80 நார்மலான ஃபோன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்காங்க, யூடியூப்லேயே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஐஃபோன் கூடயும் இது வந்து பீட் பண்ணுது, அதே நேரத்தில் சாம்சங்கோட ஐரன் மொபைல்ஸ் கூடயும் பீட் பண்ணுது. ஸோ இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபரில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ X80 Pro Plus அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸாக இருக்கும், பேட்டரி வந்து லாங் லாஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேமராலையும் வந்து சில டெக்னிகாலிட்டிஸ் வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இதோடைய எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த Vivo X80 இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. Snapdragon 8 Plus Gen 1 ப்ராசரோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆண்ட்ராய்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் எதிர்பார்த்துருக்கீங்க, கேமரா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா Vivo X80 Pro Plus உங்களுக்காகவே இந்த தீபாவளிக்கு லான்ச் ஆக போகுது. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா மொபைலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் கண்டிப்பாக லான்ச் ஆயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் மொபைல்ஸும் இருக்குது, அதே நேரத்தில் ஐரன் மொபைல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எந்த மொபைலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ் மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் DK.